Hi friends, welcome back to my channel. நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெண்டைக்காய் கொண்டக்கடலை புளிமண்டி. இந்த கொண்டக்கடலைக்கு பதிலாக நீங்கள் மொச்சை சேர்த்தும் செய்யலாம். இது கூடவே நீங்கள் மாங்காய் இருந்தால் மாங்காயும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரியும் செய்யலாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் இதை வந்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். இப்போது இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் புளிமண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வெண்டைக்காய் நல்லா வதங்கி அதோடய வலுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கால் டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் வந்து 2 நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு, ஒரு 4 பல்லு பூண்டு அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு, வெங்காயம் பூண்டு ரெண்டும் பச்சை வாசனை நல்லா போய் நல்லா வதங்கி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் முழுசாகவே கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது வதங்கிட்டே இருக்கும்போது அது கூட 4 வரமிளகாய் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு அதை வந்து அதில் ஒரு அரை கப்பு தண்ணி இருக்குது, அது கூடவே அந்த தண்ணியோடவே நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய எலும்பிச்சம்பளை அளவுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நாம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துட்டு கடைசியாக ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இது உங்களுக்கு சைட் டிஷ்க்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து புளித்தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு இதை வந்து நீங்கள் நல்லா சுண்ட விட்டு எடுத்துடணும். இல்லைனாக்கா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து கெட்டியாகி வரணும்னா ஒரு டீஸ்பூன் போல் அரிசி மாவு கூட நீங்கள் வந்து தண்ணீரை கலந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக கிரேவி வந்து திக்காயிடும். இதெல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.